ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மூவிஸ்னு தமிழ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ஜெயில் எஸ்கேப் மூவிஸாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லப்படாத படங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா மூவிஸுமே தமிழ் டப்பிங்கில் இருக்கிற சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் டப்பில் தான் இருக்குது. நீங்கள் தமிழ் டப்டு மூவிஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவே பாருங்கள், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் நியூ மூவிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆல் டைம் பெஸ்ட் பிரிசன் எஸ்கேப் மூவிஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற டாப் ஃபைவ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் எந்த மூவிஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்காது. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனலில் வந்து இப்போ சொல்ல போகிற அஞ்சு படத்தோடைய லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலகிராம்லேயே வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க மூவி 2017 வந்த பேப்பிலான். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்காக 7.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1974 பேப்பிலான் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதோடைய ரீமேக் வெர்ஷனாக தான் இந்த படத்தையும் எடுத்திருக்கிறாங்க. படத்தோடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய்யாத குற்றத்துக்காக நம்ம ஹீரோவை வந்து ஒரு ஐலாண்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அந்த ஐலாண்டில் தான் அந்த சிறையே இருக்குது. ஸோ அந்த சிறையிலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாவே நிறைய தண்டனைகள் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம ஹீரோ வந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. தென் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. சாதாரண ஜெயிலேருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் இது ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிக்கிறதெல்லாம் முடியாத விஷயம்தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஹீரோ தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. கூடவே இன்னொரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிறாரு, ஏன்னா தனியாக தப்பிக்க முடியாதுல. அண்ட் கடைசியாக தப்பிச்சாரா அப்படிங்கிறது ஒரு செம த்ரில்லிங்காக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் இங்கிலீஷில் தான் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவி 2018 வந்த எஸ்கேபிஸ்ட். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்காக 6.7 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கிள் இருக்காரு. அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் செஞ்சதுக்காக ஜெயிலுக்கு வந்துடுறாரு. அண்ட் ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கடிதம் வந்து அவருக்கு கிடைக்குது. அந்த கடிதம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கிட்டேருந்து வந்திருக்கு. அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவர் அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாரு. என்ன எழுதியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க அப்படின்னு. அந்த அங்கிளுக்கு எஸ்கேப் பிளான் பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு குரூப் கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாரு. ஸோ அந்த குரூப்பே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஸ்கேப் பிளானை போடுறாங்க. ஸோ எல்லோரும் அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கலான்னு பிளான் போட்டுட்டாங்க. ரெண்டு பேர் தப்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த படத்தில் ஒரு குரூப்பே வந்து தப்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வெற்றிகரமாக அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்க மூவி 2020 வந்த எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியா. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்காக 6.8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோவாக ஹாரி பாட்டரோட ரோல் பிளே பண்ண டேன் ரேட்க்ளிஃப் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோ அவரோட ஃப்ரெண்டு ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்ததுனால அந்த கவர்மெண்ட் அவங்கள சிறையில் போட்டுடுறாங்க. இந்த குற்றத்துக்காக ஏன் நம்ம சிறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவோ அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பிளானை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதையாக இருக்குது. இவங்களோட எஸ்கேப் பிளானே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னு நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய எஸ்கேப் பிளான் பார்த்தீங்கன்னா மற்ற படத்தோடய கம்பேர் பண்ணும்போது வித்தியாசமாகவே இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் டெக்னிக்கலாகவே யோசித்து அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் பண்ண பிளான் போட்டிருப்பாங்க. படத்தில் த்ரில்லர் எலிமெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கிலீஷில் தான் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி 2019 வந்த பிளாட்ஃபார்ம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்காக 7/10 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் பிரிசனை தான் காட்டியிருப்பாங்க. அந்த பிரிசனோடைய ஸ்ட்ரக்சர் கேட்டாவே நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஏன்னா அந்த பிரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரின்னு சொல்லலாம். எல்லா செல்ஸுமே வேர்ட்டிக்கலாக தான் இருக்கும். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைதிகளுக்கு உணவு வந்து ஒரு லிஃப்டில் தான் அனுப்புவாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாலாம் அனுப்ப மாட்டாங்க. ஒரேடியாக அந்த லிஃப்டில் உணவுப் பொருட்களை வச்சு ஒவ்வொரு ஃப்ளோராக மேலே போயிட்டு இருக்கும். இப்படி உணவுப் பொருட்கள் போகும்போது எல்லாருக்கும் சமமான உணவு கிடைக்காது. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இந்த பிரிசன்லேருந்து தப்பிக்கலான்னு பிளான் போட்டுட்டாரு. ஆல்ரெடி சொல்லியிருந்த இது ஒரு ஃபியூச்சர் பிரிசன்னு. அதனால் சயின்டிஃபிக் எலமெண்ட் பயங்கரமாகவே இருக்குது. நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதில் என்னென்னு நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. படம் இங்கிலீஷில் தான் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி 1979 வெளிவந்த எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்காக 7.6 கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஜெயில் எஸ்கேப் மூவிஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மூவினே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் மாதிரியே தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாங்க. ஆனால் இது அந்த படத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பிரிசன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் இருக்குது. எப்படி நம்ம பேப்பிலான் படத்தில் ஒரு ஐலாண்டை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முடியாத ஒரு விஷயம். யாரும் தப்பிச்சதே இல்லை. அதையும் மீறி தப்பிச்சாலும் போலீஸ் வந்து ஈஸியாக அவங்கள சுற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு டஃப்பாக இருக்கிற ஒரு பிரசன் தான் நம்ம ஹீரோ இருக்காரு. தென் அந்த பிரசன்லேருந்து எப்படி நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைனராக இருக்குது. 1917 வந்த படமாக அப்போது மேக்கிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் படம் பார்த்துட்ருக்கும்போதே நீங்கள் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த படம் 1970s வந்ததா இல்லை 2000 வந்ததான்னு. அண்ட் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் கைஸ் நான் சொன்ன டாப் 5 ஜெயில் எஸ்கேப் மூவிஸ். எல்லாமே இங்கிலீஷ் டப்பில் தான் இருக்குது. தமிழ் டப்டு மூவிஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா பார்ட் 1 வீடியோ பாருங்கள், லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அண்ட் இந்த மூவிஸில் எந்தெந்த மூவிஸ் பார்த்துட்டீங்க இந்த பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் டெலகிராம் சேனலுக்கு வாங்க, அங்கே வந்து நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் மூவிஸ் நவ் தமிழ்.